ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கெட்டவன். நம்மளோட சேனலில் இந்தியன் ஆல்ட் வெப் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம சவுடான ஒரு செம்மையான வெப் சீரிஸோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு போக சார்ந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க கைஸ், டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம சமீரோ அவனோட செக்ரட்டரி நீகாவும் பேசிகிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. அப்போ அவனோட ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ண தானியா அங்கே வரா. சும்மா சொல்லக்கூடாது, தானியா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆட்டாக இருப்பா. சரி ஓகே சார், நான் உங்களை அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கேருந்து கிளம்புறா. சார், என்னோட ப்ரொமோஷனுக்கான ஃபைல் உங்களோட டேபிளில் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் இன்னும் அதை பார்க்கவே இல்லை. ஒருவேளை இந்த ப்ரொமோஷனுக்கு நான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை தானியா. சரி, உன்னோட ஃபைல் எங்கே இருக்குது? ஸோ இப்போ தானியாவும் சமீரோட கேபினில் இருக்க ஃபைலை தேட ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம சமீரோ தானியாவோட மேலர்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பயங்கரமாக மூடாயிட்டு இருப்பான். இங்கே பாரு தானியா, நீ நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியே 3 மாதம் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பர்ஃபார்மன்ஸும் ஒன்றும் அந்தளவுக்கு சரியில்லை. அப்படி இருக்கும்போது நீ கேட்குற ப்ரொமோஷனை மட்டும் என்னால் எப்படி தர முடியும்னு சொல்லு. நம்ம ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ரூல் இருக்குது, யார் இங்கே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். பாஸ், நீங்கள் என்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் முழுசாக பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ரொமோஷன் ரொம்பவே முக்கியம். இந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியா சமீரை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சமீரை தானியாவும் சேர்ந்து அதே இடத்துல சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுற இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஹார்ட்டாகவே இந்த வெப் சீரிஸில் காட்டியிருப்பாங்க. அதனால் நீங்கள் 12 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. ஸோ இப்படி தன்னோட பாசை நல்லா திருப்திப்படுத்தி முடிச்சதும் தானியா வெளியே வந்து, கைஸ் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, நாளையிலேருந்து நான் தான் அவங்களோட புது சேல்ஸ் ஹெட். இதெல்லாத்தையும் கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோ மகேஷ் அவன் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட, இந்த தானியை நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி முழுசாக 3 மாதம் கூட ஆகலை, அப்படி இருக்கும்போது அவளுக்கு மட்டும் எப்படி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு? யாருக்கு தெரியும், ஒருவேளை அவளோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பாஸ்க்கு பிடிச்சி போயிருக்கோம், அதனால தான் அவளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருப்பா ரோயினோவோ. நானும் தான் இந்த ஆஃபீஸ்க்காக 2 வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு இந்த ப்ரமோஷனும் கிடைக்கலையே. பெசாம நீ ஒன்று பண்ணு மகேஷ், இதை பற்றி நீயே நம்ம பாஸ் கிட்ட நேரடியாக கேட்டுரு, அவரே உனக்கு ஏன் இன்னும் ப்ரமோஷன் தரலன்னு சொல்லிடுவார். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ நேராக அவன் பாஸ் கிட்டேயே வந்து, சார் தானியை நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி முழுசாக 3 மாதம் கூட ஆகலை, அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்தீங்க? இங்கே பாரு மகேஷ், நான் தான் இந்த ஆஃபீஸ்க்கு பாஸ், யாருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் கொடுக்க வேணாம்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அதை நீ சொல்லிக் கொடுக்க வேணாம். சார், நானும் இந்த ஆஃபீஸ்க்காக 2 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன், அப்படி இருந்தும் எனக்கு பின்னி ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த ப்ரமோஷன் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது? இங்கே பாரு மகேஷ், நீ இந்த ஆஃபீஸோட 1 of the best எம்ப்ளாயிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அண்ட் டு பி ஃப்ரேங்க், உன்னோட பெர்ஃபார்மன்ஸையும் இப்போ நீ ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்க, ஆனால் இதெல்லாத்தையும் வச்சு மட்டும் என்னால் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியாது. ப்ரமோஷனுக்காக நீ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீ ஒரு நல்ல எம்ப்ளாயிங்கிற நம்பிக்கையை நீ எனக்கு உருவாக்கணும், அதுக்காக நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு மகேஷ். சரி சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ கட் பண்ணால் அன்னைக்கு நைட்டு மகேஷ் ஆஃபீஸில் இருந்து அவனோட வீட்டுக்கு வரான். அப்போ அங்கே வர அவனோட ஒய்ஃப் ராணி அவனை பார்த்து, என்னாச்சுங்க உங்கள் முகமே இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. நான் என்ன பண்ணட்டும் ராணி, ஆஃபீஸில் எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்குது, ஆனால் எனக்கு ஏதோ நல்லது நடக்க மாட்டேங்குது. அப்படி இன்னைக்கு யாருக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு? தானியாக்கு. அவ ஜாயின் பண்ணி இன்னும் மோசம் 3 மாதம் கூட ஆகலை தெரியுமா? இப்படி இங்கே உட்காந்து புலம்புறதுக்கு பெசாமல் உங்கள் பாஸ் கிட்ட பேசலாம்ல. நானும் இதை பற்றி அவர்கிட்ட பேசினேன், ஆனால் அவர் பெருசாக எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ப்ரமோஷன் உனக்கு வேணும்னா அதுக்காக நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. நம்ம இந்த ப்ரமோஷனுக்காக 6 மாதமாக காத்துட்டு இருக்கோம், ஏற்கனவே நம்ம வாங்கின லோன்லாம் இன்னும் கட்டாமல் பாக்கி இருக்கு. இப்போ உங்களுக்கு ப்ரமோஷனும் இல்லைனா இந்த நிலைமையில நம்ம என்ன தான் பண்ணுறது? எனக்கு இதெல்லாமே ரொம்ப நல்லாவே புரியுது ராணி, ஆனால் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் தெரியல. இப்படி நம்ம மகேஷோ அவன் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கும்போது மகேஷோட அத்தைங்க வராங்க. என்னாச்சு மகேஷ், ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்திருக்க? அப்புறம் எதுக்காக உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான். அண்ட் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ எல்லாரும் ஒன்றும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மகேஷோட அத்தவனை பார்த்து, உனக்கு ஞாபகம் இருக்கா மகேஷ், நம்ம சொந்தக்கார பொண்ணு பிங்கிக்கு இந்த மாதம் கல்யாணம் இருக்கு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கத்த, ஏற்கனவே நான் என்னோட ஆஃபீஸில் 3 நாளைக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். பிங்கியோட அப்பா உன் கல்யாணத்துக்கு 50,000 மொழி வச்சிருக்காரு, இப்போ நம்ம அதை விட அதிகமாக பண்ணாதானே நமக்கு கௌரவமாக இருக்கும். ஆமாத்த, அவர் நமக்கு பண்ணதை விட அதிகமாகவே பிங்கிக்கு நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ கட் பண்ணா மகேஷ் அவனோட பெட்ரூமில் தனியாக இருப்பான். அப்போ அங்கே அவனோட ஒய்ஃப் ராணி வருவா. என்னாச்சுங்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? எப்படி என்னால் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியாது ராணி? பிங்கியோட கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும், அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம்? நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் பணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம். முதல்ல இப்படி வந்து உட்காருங்க, எல்லாம் சரியாயிடும். எனக்கு சுத்தமாக லக்குங்கிறதே இல்லை, 2 வருஷம் அங்கேயும் ப்ரமோஷனே எனக்கு கிடைக்கல. எனக்கு அப்புறம் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணவெல்லாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கான், நான் மட்டும் தான் இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். இப்படி நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா என்ன? முதல்ல இந்த பாலை கொடுங்க. ஸோ இப்போ மகேஷோ அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து பாலை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். உங்களோட இந்த டென்ஷனை எப்படி போக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு ராணி சொல்லிட்டு மகேஷை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மகேஷோ ராணியை சேர்ந்து செம்மையாகவே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம மகேஷுக்கு இருக்க பிரச்சனை இல்லை, அவனால் ராணியை முழுசாக திருப்திப்படுத்த முடியல. இதனால் கடுப்பான ராணி மகேஷை பார்த்து, நீங்கள் எப்படி தான் டெய்லியும் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா
ஓடையை தூட்டிட்டு பாதிலேயே நீங்கள் எடுத்துடுறீங்க. நான் என்ன பண்ணட்டும் ராணி, நமக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, அப்படிலாம் இருக்கும்போது என்னால் எப்படி இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லு. நானும் எவ்வளோ டைம் உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் நீங்களோ கேட்குற மாதிரி தெரியல. இனியே நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு என்னோட அம்மா வீட்டுக்கே போயிடுவா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி கோவமாக கிளம்புறா. நிலம நான் நினச்சதை விட ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. நான் கண்டிப்பாக பாஸ் கிட்ட பேசி ஆகணும், இல்லைனா என்னோட மனைவி கூட என்னை விட்டுட்டு போயிடுவா. ஸோ இப்போ அதே நேரத்தில் நம்ம ராணியோ பாத்ரூம்குள்ளே வந்து செம்மையை கத்திக்கிட்டே சுயின்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி இங்கே நடக்கிற எல்லாத்தையும் மகேஷோட அத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மகேஷ்க்கும் ராணிக்கும் ஏதோ ப்ராப்ளம் போல, இதை எப்படி சும்மா விடக்கூடாது. ஸோ இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம மகேஷ் மறுபடியும் அவன் பாஸை போய் மீட் பண்ணுறான். பாஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் 2 வருஷமாக நம்ம ஆஃபீஸில் ஒரே சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேறு இருக்குது, எனக்கு இப்போ இந்த ப்ரொமோஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம் பாஸ், இதை நம்பி நிறைய கடன் வேறு வெளியே வாங்கிட்டேன். உன்னோட நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது மகேஷ், ஆனால் பர்சனல் லைஃப் வேறு, ஒர்க்குங்கிறது வேறு, இதை ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நீ இன்னமும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் மகேஷ், நீ எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. அப்புறம் இன்னொரு தடவை ப்ரொமோஷன் சொல்லிக்கிட்டு என் பெர்மிஷன் இல்லாமல் என் கேபினுக்கு வந்த அப்புறம் உன வேலையை விட்டு தூக்கிடுவா, நோ கெட் அவுட். ஸோ இப்போ கட் பண்ணா அடுத்த சீனில் சந்தோஷ் மகேஷை பார்த்து என்னாச்சு மச்சான், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே இருக்க, எல்லாம் ஓகே தானே, நான் என்ன பண்ணட்டும் மச்சான், நான் வாங்குற சம்பளம் எனக்கே பத்த மாட்டேங்குது, அப்புறம் அதை வச்சு எப்படி நான் என் குடும்பத்தை ரன் பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இதை வச்சு வீட்டில் வேற நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பாஸோட செக்ரட்டரி நீ அங்கே வந்து கங்க்ராட் சந்தோஷ், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, நாளையிலேருந்து நீங்கள் மேனேஜர், இது உங்கள் ப்ரொமோஷன் லெட்டர், அப்புறம் இது போனஸ் செக் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கிட்ட கொடுக்குறா. வாழ்த்துக்கள் மேனேஜர் சார், இனி நான் உங்களை சார் தானே கூப்பிடணும், மச்சான் நீ முதல்ல வெளியே வா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் மகேஷை கூட்டிட்டு வெளியே வரான். உனக்கே நல்லா தெரியும் மச்சான், இந்த ப்ரொமோஷனுக்காக 2 மாசமா நான் பாஸ் பின்னாடி நாயை அழைச்சிக்கிட்டு இருந்தேன்னு, அப்போதான் எனக்கு எப்படி நம்ம ஆஃபீஸில் எல்லாரும் ப்ரொமோஷன் வாங்குறாங்கிறது தெரிய வந்துச்சு, முதல்ல நீ எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. ஸோ இப்போ நம்ம சந்தோஷ் எப்படி அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுங்கிற கதையை மகேஷ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு பூஜா, நீ எதுக்கும் பயப்படாத, இதை நம்மளோட ஃபேமிலியோட நன்மைக்காக தான் பண்ணுறோம், இப்படி நம்ம பண்ணுறது மூலயமா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நம்மளோட எல்லா பண கஷ்டமும் தீந்துடும், சரி இப்போ எதுவும் பேசாமல் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஒய்ஃப் பூஜா கூட்டிட்டு பாஸோட கேபினுக்கு வரான். பாஸ் நீங்க சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் பூஜாவை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இவ்வளவு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா பிளீஸ் என்னோட ப்ரொமோஷனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, கவலைப்படாத சந்தோஷ், நாளைக்கே நீ உன்னோட ப்ரொமோஷன் லெட்டரியா போனஸ் செக்கையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சந்தோஷ் அங்கிருந்து வெளியே போனதும் நீ என்னை இப்போ எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த போறியோ அந்த அளவுக்கு உன் புருஷனுக்கு நாளைக்கு நான் போனஸ் தர போறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பூஜாவும் பாஸும் சேர்ந்து சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இப்படி இவங்க ரெண்டு பேர் என்ஜாய் பண்ற இந்த சீன் செம்ம ஹார்ட்டாவே இந்த வெப்சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம பூஜா கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வேற லெவலில் செம்ம டெம்டிங்காகவே இருக்கும், அதனால நீங்க 12 வயசுக்கு மேலே நடந்தா மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. ஸோ இப்போ கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு மகேஷ் சந்தோஷ் அவங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பாங்க அவனோட ஒய்ஃப் ராணி வருவா. உனக்கு ஒன்று தெரியுமா ராணி, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு சந்தோஷ்க்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அதுக்காக அவனோட ஒய்ஃபையே பாஸ்க்கு கிஃப்டை கொடுத்துருக்கான். இதை கேட்டு ராணி ரொம்பவே ஷாக் ஆகிறா. நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி அவரால் இதை பண்ண முடிஞ்சிச்சு, வேற வழியே இல்லை ராணி, இங்க நேர்மையா இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சந்தோஷ் என்கிட்ட சொன்ன மாதிரி நம்மள பாஸை கரெக்ட் பண்ணாதான் எனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஸோ நீயும் ஒரு நாள் நைட்டு என் பாஸ் கூட ஒன்னா இருக்கணும், அப்படின்னா தான் எனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும், நம்மளோட எல்லா பண கஷ்டமும் தீரும். இல்லைங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லி வற்புறுத்தாதீங்க, என்னால் இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ ஒன்றும் கவலைப்படாத ராணி, நான் உன்னை அப்படிலாம் பண்ண சொல்லி வற்புறுத்த மாட்டேன், சந்தோஷ் என்கிட்ட என்ன சொன்னோ அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ தைரியமாரு, ஏன்னா என்றைக்கும் நான் உன்னை அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொல்ல மாட்டேன். இதோட இந்த வெப்சீரிஸோட பார்ட் 1 முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. கூடிய சீக்கிரமே இந்த வெப்சீரிஸோட பார்ட் 2 நம்மளோட சேனல்லே பார்த்துடலாம். நீங்கள் எதிர்பார்க்குற நிறைய சீன்ஸ் பார்ட் 2 தான் வரப்போகுது, ஸோ அந்த பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் கெட்டவன்.